முதல் கேள்வியை நான் ராஜேஸ்வரி பிரியா அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அறிக்கை, ஒரு கட்சி உங்களுடைய நீங்கள் நடத்திட்டு இருக்கிறதுனால நான் கேட்குறேன், இதெல்லாம் வந்து உள்ளாட்சி அப்படிங்கிறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர்கள் தனித்து செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் இப்படி அறிக்கை விட்டிருக்கிறார், அதாவது தோழமை தர்மத்தை மீறக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் இருக்குது. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க, அவர் எடுத்த அந்த முடிவை? இது இப்போ இந்த அறிக்கை பொறுத்த வரைக்கும் மிகச்சரியான அறிக்கை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இவங்க கட்சிக்கு கட்டுப்படலை அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது மாதிரியான இது ஒதுக்கியிருக்கோம்னு சொல்லி முன்னதாகவே எல்லாருக்குமே தெரியும், எல்லா செய்தி ஊடகங்கள்லையுமே இந்தந்த பகுதிகள் இந்தந்த கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரிந்துமே இது மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், இவங்க நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி வந்து எல்லாரும் கடைபிடிப்பாங்க? அந்த வருத்தத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக நான் வைக்கிறேன், இதையே வந்து அவங்களால பின்பற்ற முடியலன்னா, இவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இல்லைன்னா, இதன் பிறகு அவங்க உள்ளாட்சிகளில் பொறுப்பேற்ற பிறகு அங்கே நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை எப்படி அவங்க சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இல்லை இப்போவே அதுக்கு அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள்? ஃபுல் ஸ்டாப் வைக்கல, இது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிகிறதுனால இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் ஆக வேண்டும். இதில் வந்து மாற்றமே இல்லை. ஏன்னா இதில் வந்து தொழில் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பிற தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் கம்யூனிஸ்ட் அதை நினைக்கிறேன் நான், அவங்களுக்கு பதவி கொடுத்தோன்னா அவங்க வீட்டில் குண்டு வீசியிருக்காங்க. துணைத்தலைவர் பொறுப்பு கொடுத்தோன்னா குண்டு வீசப்பட்டிரு, பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய செயல்கள் எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, அந்த அத்துமீறல்கள் அந்த அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கட்சிகளுக்குள்ளேயே, அதாவது அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே அவர்களே தொடங்கிட்டதை நம்ம கண் கூட பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா கணவன் வந்து ஒரு பொறுப்பு, மனைவி ஒரு பொறுப்பு, நகராட்சிகளில் நிறைய இடங்களில் கணவன் ஒரு பொறுப்பு, மனைவி ஒரு பொறுப்பு. இது தெரியுமா தலைமைக்குன்னா எங்களுக்கு தெரியல, நான் எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். எத்தனை இடங்களில் மனைவி வந்து நகர்மன்ற தலைவராகவும் கணவர் வந்து நகர்மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்கிறாங்க. திருத்துறைப்பூண்டி நகராட்சியில தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, தலைவராக மனைவியும் துணை தலைவராக கணவரும். ஆமா, நான் ஓட்டு போட்டது திருத்துறைப்பூண்டி நகராட்சியை சேர்ந்தவன் நான். அந்த அடிப்படையில என்னுடைய ஊர்ல நடந்ததுனால அதை நான் ஒரு எடுத்துக்காட்டா இங்க நான் சொல்றேன். இன்னும் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு, நிறைய இடங்கள்ல இது மாதிரியான சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு மிக சிரமப்பட வேண்டியது இருக்கும், அதை வந்து அவங்க நிச்சயமா செய்யணும். இன்னும் ஃபர்தரா தொடர்ச்சியாக அவங்களோட ஆட்சி முறைகளில் அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் ஒரு கட்சியில் பெரிய ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறீங்க, இப்போ ஒரு கட்சியோட நிறுவன தலைவராகவும் இருக்கிறீங்க. அப்போது பெண் அப்படிங்கிறப்ப இந்த எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் ஏதாவது ஒரு வளையத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இங்கே இருக்குதா? அதுவும் குறிப்பாக அரசியல் அப்படின்னு நம்ம நுழையும் போது என்னென்ன சிக்கல்கள்லாம் அவங்க சந்திக்க நேருது? குறிப்பாக சொல்லணும்னா இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களை ஒரு தனியான ஆளுமைகளாக, அதாவது ஜெயலலிதா அம்மையாரை நீங்கள் எக்ஸப்ஷனில் வச்சுருங்க, அது அவர்களுக்கு பிறகு வந்து பெரிய ஆளுமைகளாகலாம் குறிப்பாக திமுகவில் பார்க்குறதே இல்லைங்க. நான் சொல்லணும்னா அவர்களுடைய மேடையிலே பார்த்திங்கன்னா பெண்களே இருக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 700 பேருக்கு 7 பேர் பெண்கள் உட்காந்துருந்தாங்க. என்னென்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு எண்ணி பார்த்தா உண்மை இது. அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அரசியலுக்குள்ளே அப்படிங்கிறதுல வந்து அவங்க இரண்டாம் பட்சமாக, இரண்டாம் பாலினமாகத்தான் பெண்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கி வந்து வேறு வழி கிடையாது, சட்டம் இருக்கிறது. சகோதரி கூறியவாறு ஜெயலலிதா அம்மா அவர்கள் 2016 ஏற்றப்பட்ட 50% கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் கொடுக்கப்பட்டது. ஆனால் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரம்பரை பரம்பரையாக கட்சியில் இருந்திருக்கணும், அவர்களுக்கு அடிமையாக இருந்திருக்கக்கூடியவர்கள், அவங்க சொன்ன நான் கண்ணை முடிட்டு கையெழுத்து போடுற ஆளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் பினாமின்னு பேர். சொத்துல எப்படி பினாமியோ, பதவியில் இப்போ பினாமியாக அவங்க வந்து உட்காடுறாங்க. அவங்க வந்து கையெழுத்து போடுற ஒரு மிஷின், அவ்வளவுதான். ஆனால் அதில் என்ன படிச்சு என்ன எழுதியிருக்குன்னு அதை படிச்சு அதை படிக்கிறது. அதை இப்போ நம்ம சொல்றது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவி அந்த பொறுப்புல இருக்கிறவங்களே கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்லை, இது நிதர்சனம். இப்போ பேசின எல்லாருமே நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், சரியா? நிதர்சனம், யதார்த்தத்தை, கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம். சகோதரர் ஏற்கனவே குறிப்பிட்டாங்க, நம்ம பொன்ராஜனன் அவர்களும் சொன்னாங்க, சகோதரி அவர்களும் சொன்னாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் யாருமே மறுக்க முடியாது. ஒரு 350 ஓட்டு எடுத்தால் வெற்றி பெற்றலாங்கிற ஒரு நகராட்சியில் உள்ள ஒரு வார்டுக்கு குறைந்தபட்சம் 25 லட்சம் 30 லட்சம் செலவு செய்திருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஒரு சிறிய வார்டுக்கு
அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நாம் வந்து அவங்க தன்னிச்சையாக முடிவெடுப்பாங்க, அவங்க நேர்மையாக இருப்பாங்க, அவங்க வாசித்து என்னத்தை வாசித்து பதவி ஏற்றுறாங்களோ அதில் ஒரு வார்த்தை கூட மாறாமல் இருப்பாங்க அப்படின்லாம் பேசுகிறது வந்து பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உண்மையை தானே நம்ம மனசுலேருந்து பேச சொல்ல முடியும், மக்களுக்கு புரியறதுக்காக தானே பேசுகிறோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியலே ஒரு பிழைப்பு அரசியல் தான். எத்தனை எவ்வளவு இதில் முதலீடு செய்தால் எவ்வளவு ஈட்டலாம். இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரசியலும் ஈடுபட்டிருக்கு. இப்போ கோயம்புத்தூர் பகுதியில் தனக்கு இணையாக ஒருத்தர் மேயர் அப்படிங்கிறவங்க அங்கே உள்ள பொறுப்பாளர், அங்கே ஒரு மெயினான பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவர்களுக்கு இணையாக ஒருத்தரை மேயராக்கக்கூடாது, அவர்களை விட தகுதியில் குறைவாக இருக்கணும் அப்படிங்கும் போது சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. குடும்ப பின்னணியில் உள்ள வேட்பாளர்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும். அங்கே ஒரு அரசியல், அதை நம்ம வெளியிலேருந்து பெருமையாக பேசிக்கலாம். இது மாதிரி ஒரு சாமானியருக்கு கூட சாதாரண குடும்பத்தில் சாதாரண அவங்க 75 லட்சம் ரூபா சொத்து இருக்குன்னு அவங்க போட்டிருக்காங்க, ஆனாலும் அதில் விளம்பரப்படுத்திக்கிறது ஒன்றுமே இல்லாதவங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் உற்று கவனிக்கிறோம். குடும்பத்திலேருந்து எடுக்கிறாங்க, அவங்கள பினாமியா வச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் அந்த நிலைமை, எப்படி அவங்கள பிக் அவுட் பண்ணி அதுல கொண்டு போகணும்னு ஏன் அவங்க நினைக்கிறாங்க? அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன? பணம் ஈட்டுவது தானே. இப்ப அழகா சொன்னாங்க பொன்ராஜன், ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் எவ்வளவு முதலீடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு எடுக்க முடியுங்கும் போது, இப்போ கோயம்புத்தூர் எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அப்போ அதுக்கு மேயருக்கு அட்லீஸ்ட் ஒரு இப்போ உள்ள நிலைமைக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணுமா இல்லையா? என்னுடைய கேள்வி அதுதான். அந்த பெண்மணி 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க, நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அரசியலுக்கு படிப்பு தேவையில்லைன்னு சொன்ன காலம் இப்போ கிடையாது. இந்த பொறுப்பை உங்களுக்கு குடுக்கறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நியாயப்படுத்தணும்ல, அந்த நியாயப்படுத்துற ஏரியாவில சாதாரணமாக என்னுடைய ரேஞ்சுக்கு அவங்க இருந்துடக்கூடாது, எந்த இடத்துலையும் அவங்க அரசியல்ல முன்னாடி வந்துடக்கூடாது, தன்னுடைய கோட்டையாகவே நான் கட்சியில வந்து இந்த பகுதியை என்னுடைய கோட்டையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணம் தான் இதோட வெளிப்பாடு. இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க, உடனடியாக அவங்க கணவன்கிட்ட பேசுகிறாங்க, மனைவிகிட்ட பேசுகிறாங்க, நல்ல அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுற மாதிரி, இதுதான் நிலைமை, இந்த நான் உன்னை நம்பி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ தான் நான் சொல்கிறபடி கேட்குவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் கேட்பேன் அப்படிம்பாங்க. இப்போ சகோதரி சொன்ன மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுல்ல. கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கள தான் அவங்க தேர்வு செய்யறாங்க, கையெழுத்து போடுற மிஷினா தான் பயன்படுத்த. இதை மீறி தன்னிச்சையாக செயல்படணும் அப்படிங்கறத எங்களோட விருப்பம். இதை மீறி அவங்க தன்னிச்சையாக செயல்படணும் அப்படின்னு சொன்னா அதுல மகிழ்ச்சி அடைய போற நாங்கெல்லாம் தான். ஏன்னா அதை நோக்கி போய் செயல்பட்டா என்னென்ன சிக்கல்கள் வரும்? இங்க அவ்வளவுதான் சிக்கல்கள் என்ன வரும், இது அதற்கு மேல அவங்க அவ்வளவுதான், அதுக்கு மேல எந்த பதவியும் கிடையாது. அரசியல் ஆசையே வேண்டாம், எனக்கு இந்த பதவியே நான் பெருமையா நினைக்கிறேன், இந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்காக நேர்மையாக செயல்படுவேன்னு சொல்லி இந்த பதவியேற்றபடி நடக்கக்கூடிய மேயராக இருந்தாலும் சரி பொறுப்பேற்ற அனைவரும் முடிவெடுத்தாங்கன்னா அதை விட சிறப்பு எதுவுமே இல்லை. சரி.